அலாமலைக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ண போகிறேன். ப்ரெட் அல்வா, ப்ரெட்டை வச்சு தான். எத்தனை ப்ரெட்டை வச்சு ரெண்டு மூணு ரெசிபி போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஹஸ்பண்ட் கேட்டாங்க, நீ செய்கிறதெல்லாம் ப்ரெட்டை வச்சா போடுறேன்னு. சரி பரவாயில்ல, சரி ப்ரெட் இருந்துச்சு, சரி ஸ்வீட் ஏதாவது செய்யலான்னு பார்த்தேன். அல்வா தான் செய்யப்படுறேன். சரி அப்படியே உங்களுக்கும் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிட்டு, எண்ணெய் காய வச்சுருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் ப்ரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. ப்ரௌன் கலர் வந்துருச்சு, எடுக்கிறேன். இப்போ ப்ரெட்டை பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை நெய்யில் ஃப்ரை பண்ணிவிட்டு ப்ரெட்டை சேர்த்து அல்வா செஞ்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் ஹீட் ஆகட்டும். நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ திராட்சையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் ஒரு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலர் வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த திராட்சையெலாம் நல்ல ஒரு உப்பி வருங்கள அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இந்த வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதிக்குது. இப்போது சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இந்த கப்பில் ஒரு கப் சர்க்கரை சேர்க்குறேன். இப்போ ப்ரெட்டை சேர்த்துக்கலாம். பொரிச்சு வச்ச ப்ரெட்டை நல்லா ப்ரெட்டெல்லாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் அந்த கப்லேயே ஒரு கப் பால் சேர்த்துக்கிறேன். நல்லா கிண்டி விட்டுடலாம். இது நல்லா ஒரு அல்வா ஸ்டேஜ் வர வரைக்கும் கிண்டிக்கலாம். நல்லா கிண்டி எடுக்கலாம். நல்லா அந்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வரட்டும். நல்லா நெய்யெல்லாம் இப்போ அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. அந்த நெய்யெல்லாம் மேலே பிரிஞ்சு வருது, நல்லா ஒட்டாமல் வருது. அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இப்போ சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சர்வ் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை நாங்கள் சாப்பிட்டுட்டு இஸ்பாக்கு இசானாவும் பார்க்கு கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த வீடியோவும் இதில் ஆட் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். நிஷானா, வேகமாக ஓடிடுவேன். அத்தா வரட்டும். சொல்ல கொசு கடிக்குதா? இங்கே பாரு, ஹாய் சொல்லுங்க. இஸ்பாக்கு என்னம்மா? ஆ, உட்காருறேன். உட்காரட்டா? ஆ, வேணாம்மா. சின்ன குதிரையில எப்படிப்பா சவாரி போக முடியும்?
கொஞ்சம் பெடி பெடி கொஞ்சம் பெடி சார் பாக்கில் நல்ல என்ன பண்றீங்க பூச்செடி எதுவும் கை வச்சிடாதீங்க பூச்செடியில இதுல புடுங்க கூடாது பாப்பா தம்பி மாமா பூச்செடி வாங்கலாம் நம்ம வாங்கி வைக்கலாம் நம்ம வாங்கலாம் அவ்வளோதாங்க பார்க்கில் கூட்டம் தான் இன்னைக்கு சரியான கூட்டம் பாப்பா இசனா 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.